நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம். கொரோனா தொற்று நிலவரம் குறித்து முக்கிய ஆலோசனை. பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி நாளை தொடங்குகிறது. இதுவரை 2,12,00,000 பேர் முன்பதிவு. இந்தியாவுக்கு அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகள் மருத்துவ உதவிப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் உதவி. ரெம்டெசிவிர் மருந்தை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை. தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை. தொழிலாளர் தினமான மே தினம் நாளை கொண்டாட்டம். தலைவர்கள் வாழ்த்து. ஐபிஎல் கிரிக்கெட் அகமதாபாத்தில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் இன்று மோதல்.